ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பப்ளு கிச்சன். நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் உடச்சி எடுத்துனேன். அதோடைய வந்து தோல் வந்து எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சீவிட்டு நீங்கள் தேங்காய் துருவுதல் இருந்துன்னா தேங்காய் துருவல பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றதுக்காக நான் மிக்சியில் தான் போட போகிறேன் தேங்காவை. தேங்காயோடைய தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம தேங்காய் வந்து துருவி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சாதத்துக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பெருங்காயம், எண்ணெய், உப்பு, வானல்ல எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சது கடுகு, பெருங்காயம், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நீங்கள் வேணால் முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம், வேர்க்கடலையும் ஆட் பண்ணலாம். நான் வேர்க்கடலை முந்திரியும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் சேர்ந்ததும் இது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா கறிவேப்பிலை போட்டு வதக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கினா இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். தேங்காய் திருவி வச்சதும் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை இது தேங்காய் வந்து கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் சாப்பிடலாம் தேங்காய் சாதம். இது தேங்காய் வந்து நம்ம வதக்கி எடுத்ததும் ஆற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் வந்து நான் ஆல்ரெடி ஆற வச்சுருக்கேன். இதுவும் ஆறதுக்கப்புறம் சாதமும் இதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா தேங்காய் சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லா இருந்தது தேங்காய் சாதம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.